அவங்கெல்லாம் கட்சி மாறி வந்தவர்கள் அப்படின்னு ஏன் கட்சி மாறி வந்தவர்களை கட்டி அணைத்து சீட்டு கொடுத்து பாஜகவில் நீங்கள் அமைச்சர் உட்பட வச்சுருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி நீங்கள் வந்து செயல்பாடின்மை காரணமாக தங்களுக்கு சீட்டு கிடைக்காதோ என்பதற்காக பயந்து போய் இப்பொழுதே கூடாரத்தை காலி செய்கிறார்கள் என்றால் என்னுடைய பார்வையில் செயலின்மை காரணமாக பாஜகவில் சீட்டு மறுக்கப்பட வேண்டுமானால் முதலில் சீட்டு மறுக்கப்பட வேண்டியவர் உபி மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள்தான் ஏனென்றால் அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளில் நிர்வாக திறன் இன்மையில் கடைசி இடத்திலே ஊப்பி இருக்கிறது சுகாதாரத்தில் ஊப்பி கடைசி இடத்தில் இருக்கிறது ஊட்டச்சத்து இன்மையால் இறக்கிற குழந்தைகளில் ஆப்கானிஸ்தானில் இறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கையை விட ஊப்பியில் இறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்று வருகிறது அப்போ நிர்வாகத்திறன் இன்மை அப்படின்னா நீங்கள் முதலமைச்சருக்கு இதில் என்ன பங்கு ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு நீங்கள் உடனே காங்கிரஸ் இல்லைங்கிறதால மகிழ்ச்சி அடைய முடியாது எந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த ஆயுதம் இன்றைக்கு உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க மேற்கு வங்கத்தில் பாஜக அங்கே இருந்த ஊழலில் சிக்கியவர்கள் நாங்கள் வந்து ஒன்றிய அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க இப்போ சமாஜ்வாதி கட்சி ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லை அங்கே மாநில ஆளுங்கட்சியாகவும் இல்லை இதில் இப்போ கடந்த நாற்பத்தி வானிலை நிலவரம் மாதிரி சொல்றதா இருந்தால் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூன்று அமைச்சர்கள் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை விட்டு விலகி பல்வேறு கட்சிகளில் இணைந்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சராக இருந்த மௌரியா அவர்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் என்று செய்திகள் கூறுகின்றன அதுபோல் ஆயுஷ் அமைச்சர் அந்த பதவியை விட்டு விலகியிருக்கிறார் இவங்க வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் விலகியிருக்காங்க ஒன்பது பேர் அநேகமாக ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் வரை தேர்தலுக்குள்ளே விலகலாம் இவங்க எல் நான் என்ன கேட்குறேன் இந்த இவங்க எல்லாம் ஒரு வாதத்துக்காக இவங்க திறன் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இவங்களை மாற்றலை நீங்கள் திறன் உள்ளவர்களையே வச்சு பண்ணலை இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஊப்பியில் தோல்விமுகம் துவங்கிவிட்டது நீங்கள் இன்னொரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது பஞ்சாப் ஹரியானா மட்டுமல்ல ஊபியினுடைய விவசாயிகளும் கணிசமாக கலந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் தான் ஒரு ஒன்றிய அமைச்சருடைய மகன் காரை ஏற்றி விவசாயிகள் மீது இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு நான் ஏதோ ஜாதி அல்லது மதம் எனக்கு இந்த பாஜக தோல்வி முகம் காணுகிறது என்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி மறுபுறத்தில் என்ன அச்சம்னா இவங்க வழக்கமாக இப்பொழுதே முதல்வர் பேச துவங்கிவிட்டார் என்பதுக்கும் இருபதுக்கும் இடையிலான தேர்தல் இது எவ்வளவு நீங்கள் ஐந்து ஆண்டுகளில் நல்லாட்சி கொடுத்துருந்தா நீங்கள் கூட சொன்னீங்க சர்வதேச விமான நிலையங்கள் கொண்டு வந்தார்களே நான் மறந்துவிட முடியாது இதே கொரோனாவினுடைய முதல் அலைக்காலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஊப்பி தொழிலாளர்கள் அதிகம் ஒரு செருப்பு கூட போட முடியாமல் நீங்கள் அவ்வளவு தூரம் ஊப்பி வளர்ந்துருந்தால் ஏன் தென் மாநிலங்களை நோக்கி அந்த மாநில தொழிலாளர் சகோதரர்கள் வர்றாங்க மனித பல்வேறு மனித வள குறியீடுகளில் ஊப்பி மிக மிக பின்தங்கி இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் ஏராளமான என்கவுண்டர் தலித்து மக்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதை முதலமைச்சரே நியாயப்படுத்துவது ஏன் இந்த ஏற்றி கொன்ற சம்பவத்தில் கூட முதல்வர் நியாயப்படுத்தி தானே பேசினாரு இல்லை பாஜகவினுடைய பலமே என்ன அப்படின்னா பிரித்தாழ்வது தான் இப்போ கூட வலதுசாரி நண்பர் பேசும்பொழுதே சொல்கிறார் எங்களுக்கு வந்து ஜன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் சியா பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த சோசியல் இன்ஜினியரிங் எடுபடாது பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டால் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த கட்சிக்கு பெரும்பான்மையாக வாக்களிப்பார்கள் அதுதான் நடக்கும் அது காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னு சொன்னால் சமாஜ்வாதி கட்சி அங்கே ஏற்கனவே ஒரு ஓபிசி ஸ்ட்ராங்கான ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை உட்பட பல முன்னுக்கு வந்த ஒரு மாநிலம் நீங்கள் வந்து மாயாவதியாக சமாஜ்வாதியான்னு பார்ப்பாங்க ஒருவேளை இவங்க சேர்ந்து நின்று ஒரு ஃபெயிலியூர் ஆகிருக்கு அந்த மாடல் ஒருவேளை சமாஜ்வாதி கட்சி தனித்து நின்று வென்ற மூணு பேரும் சேர்ந்து பாஜக வென்றதும் உண்டு அதே போல் சமாஜ்வாதி கட்சி மட்டுமே பாஜகவை பின்னுக்கு தள்ளி கடந்த காலங்களில் வென்றவும் உண்டு எனவே எதிர்கட்சிகள் பிளவுபட்டிருப்பதால் அது வந்து பாஜக வெற்றி பெறும் என்பதை கடந்த கால கணக்கு எடுபடாது எனக்கு இருக்கிற அச்சம் என்னென்னா மத ரீதியாக வாக்குகளை பிளவுபடுத்துகிற அந்த வெறி பிரச்சாரத்தை இவர்கள் கூடுதலாக்குவார்களோ இப்போவே முதல்வர் பேசுகிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலேயே பிரதமரே கிட்டத்தட்ட இந்த டோனில் பேசியதை நாம் பார்க்குறோம் ஸோ கூட நேற்று என்ன சொல்லியிருக்கிறாரு உளம்பையில் தொழிலாளர்கள் ஒரு செருப்புக்கு கூட வழி இல்லாமல் நடந்த காட்சியை பார்த்தோம் ஆனால் பிரதமர் எது குறித்து கவலைப்படுறாரு வாரணாசி கோயிலில் இருக்கிறவங்க அந்த கோயிலின் புனிதம் காரணமாக செருப்பு அணிய முடியவில்லை அவ அதனால் சணல் செருப்பை அனுப்பியதை ட்வீட் பண்ணுறாரு இதுதான் பிரச்சனையா என் நண்பர் சொன்னார் அவங்க சணல் வாங்கி கொடுத்த மட்டும் தப்பு கிடையாது கோயில் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற பூஜை பண்ணுறவங்களும் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆனால் அந்த மாநிலத்தில் இன்னமும் செருப்பு போட்டு நடக்க முடியாத வழி இல்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதுதாங்க பிரச்சனை நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுத்தங்கிறீங்களே கேஸ் விலை என்னன்னு ஊப்பி மக்கள் யோசிக்க மாட்டாங்களா ஊப்பிக்கு ஒரு விலை தமிழ்நாட்டு விலைக்கு ஒரு விலையாக வச்சுருக்கீங்க பெட்ரோல் டீசல் விலை என்னென்னு ஊப்பி மக்கள் யோசிக்க மாட்டாங்களா வேளாண் சட்டம் கொண்டு வந்து எவ்வளவு நெடிய போராட்டம் நடந்தது என்று ஊப்பி பாதிக்கப்பட்டதை யோசிக்க மாட்டாங்களா எனவே எது வெற்றி பெறும் என்கிற கட்சி நிலை வருகிறதோ அதற்கு பாஜகவினுடைய அதிருப்தி வாக்குகள் மொத்தமாக செல்லும் மொத்தத்தில் அந்த கூடாரம் காலியாகிறது என்பதால் தான் இவ்வளவு வேகமாக நீங்கள் வேணால் பாருங்கள் நான் இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூணு அமைச்சர் ஒன்பது எம்எல்ஏக்கள் இந்த விவாதம் முடிகிறதில் கூட கூட போயிருக்கலாம்